ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி எந்த அளவுக்கு கீழே போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையாவே ஏர்னிங்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிட்காயின் 2020 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கு ஹையில் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2020 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 2021 ஏப்ரல் மாதம் அதோட ஆல் டைம், அதாவது அந்த டைமில் ஆல் டைம் ஹை வந்து கொடுத்தது. அதுக்கப்புறமா 2021 நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $69,000 பக்கமாக நல்லாவே ஆல் டைம் ஹை கொடுத்தது. 2022 ஜனவரி மாதத்தில் இந்த பிட்காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $50,000 பக்கமாக வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. 2022 பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $32,000 பக்கமாக ரொம்பவே கீழே போனதுக்கப்புறமா மார்ச் மாதத்தில் ஒரு $48,000, அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $47,000 பக்கமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக ஆரம்பிச்சது. அதாவது ஏப்ரல் மாதத்தில் பிட்காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ரொம்பவே கீழே போக ஆரம்பிச்சது. மே மாதம் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா ரொம்பவே கீழே போக ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே போக ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஜூன் மாதம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அதே மாதிரி ஜூலை மாதம் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாமே கீழே தான் போயிருக்குது. அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் போயிட்டுருக்குது. மே மாதம் எப்படி லாஸ்ட் வீக்கில் வந்து ஹையில் போயிட்டு அதுக்கப்புறமா ஜூன் மாதம் கீழே போனதோ அதே மாதிரி இப்போ வந்து போயிட்டுருக்குது. அதாவது செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மேலே போகலாம், அதாவது $22,500 பக்கமாக இந்த பிட்காயின் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த அடுத்த மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே எந்த அளவுக்கு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2022 எந்த அளவுக்கு ஒரு லோ ப்ரைஸ் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $17,500 பக்கமாக எடுத்துக்கிட்டது. அந்த ப்ரைஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் ஒரு $15,000 பக்கமாக கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $40,000 மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதமே புல் ரன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு காயினையும் நீங்கள் வந்து வாங்க ஆரம்பிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 மாதமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது லாஸ்ட் வீக்கில் மட்டும் இந்த மாதிரி நல்லாவே ஹையில் போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி நிலமையில தான் இப்போ வந்து போயிட்டுருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளே பிட்காயினோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $30,000 மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டயத்தில் நம்ம எந்தெந்த ஆல்ட் காயினெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா அடா காயினை நீங்கள் வந்து வாங்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டிக் காயின் வாங்கலாம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீபா ஸ்வாப் அந்த போன் டோக்கன் வந்து நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஏன்னா அது ஃபியூச்சரில் அதுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மீம் காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீபாயினு காயினை வந்து நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த சீபாயினு காயினுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆல் டைம் ஹை ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு நான் அந்த ஆல் டைம் ஹை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிட்காயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 நாளைக்குள்ளே ஒரு $22,500 பக்கமாக கண்டிப்பாக அந்த ரீச் ஆகணும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் அந்த $22,000 பக்கமாவது ரீச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆல்ட் காயினையும் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணலாம். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ண தெரியாதவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை வந்து சேல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.